நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைல்ட் கார்டில் நம்மளுடைய 9 போட்டியாளர்கள் ரொம்ப ரொம்ப கடுமையாக உழைச்சு உங்களுடைய வாக்குகளை வெல்லணும் அப்படின்னு ரொம்பவே போராடி அற்புதமான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டார்ட் வந்து நீங்கள் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஆரம்பிச்சிங்க, அது வந்து ரியலி கமெண்டபிள். ஆனால் த்ரூ அவுட் வந்து கொஞ்சம் வந்து பிச்சிங் வந்து ஷார்ப்பராகவே இருந்துகிட்டே இருந்தது. வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசை யோசை கேளாய், மாலையில் பொன் மார்பினில் நான் தூயில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே கிருஷ்ணன் எப்பவுமே ஒரு ரொம்ப நல்ல சிங்கர். ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்ல ஃபீல் அவர் வாய்ஸில், ஸ்ருதி சுத்தம் தெரிஞ்சு பாடுவார், சென்சிட்டிவாக பாடுவார். எனக்கு இந்த பாட்டில் அவர் பாடினதில் ரொம்ப பிடிச்சது பிரிஸ்க் டெம்போ, அந்த 2 மினிட்ஸ்க்கு அந்த பாட்டோட ஒரு ஸ்விங் கெடாத ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்பெஷலி வெண்ணிலவை தொட்டு தொட்டு அதெல்லாம் அப்படியே அழகாக அந்த ஸ்விங். அது நீங்கள் வார்த்தையால் சொன்ன பார்த்தாது எங்களுக்கு. வெண்ணிலவை தொட்டு தொட்டு செய்து விட்ட சிற்பம் ஒன்று கண்டேன், அல்ல ரொம்ப அழகாக. ரெண்டாவதுல என்ன மதுமிதா மேம், கரெக்டாக டைம் பண்ணியிருக்கீங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெல்லோட உங்கள் லாஸ்ட் நோட் அப்படியே ஃபினிஷ் ஆயிருக்கு, ரொம்ப கரெக்டாக சிங். இல்லை அந்த டைமிங்க்கு டைரக்டர் இங்கே வைக்கணும். ஆமாம், யாரும் அது மட்டும் இல்லை. பாடு 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 ஓகே நீ பாடு. தேவத்தில் போட்ட உதட்டில் நித்திர போட துணிந்து சித்திரவாத செய்ய போறியா, வெத்தல கையில் எடுத்து முன்னும் பின்னும் மடிச்சு காம்பத்தில் தாரை வரியா, ரஞ்சனா யூ ஆர் அ ஃபைட்டர், நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா அந்த ஃபுல் சாங் வந்து ரொம்ப ஸ்பிரிட்டடாக பாடினீங்க. மாமரை இலை மேலே மார்கழி பனி போல பூமகள் மடி மீது நான் தூங்கவோ, மாமரை இலை மேலே மார்கழி பனி போல பூமகள் மடி மீது நான் தூங்கவோ, ராத்திரி பகலாக ஒரு போதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாளாட்டவோ, நாடும் நாடும் ராகம் தாடும் சேரும் நேரம் தீரும் மாறும். அது ரொம்ப கஷ்டமான பாட்டு. தேங்க்யூ சார். அந்த சங்கத்தெல்லாம் ரொம்ப நல்லா வந்தது. நிஷாதத்துக்கு வந்து தான் போனோம், நீங்க பக்காவா வந்திருக்கீங்க. டெஃபினட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் சூப்பராக பாடுறீங்கன்னு சொல்லிடுறேன்.
சோனியா பாடுறத கேட்குற மாதிரியே பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கு. ரசிச்சு ரசிச்சு பாடுறீங்க, சிரிச்ச முகத்தோட என்ஜாய் பண்ணிட்டு அந்த சிரிச்சு பாடுறதுனால இந்த மூட் ஆஃப் த சாங் அழகாக வெளியில் கொண்டு வரீங்க. நீங்கள் மனசில் நினைக்கிறதுனால தான் அது வெளியில் வருது. சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீது விழியே விழியே, இமையே தீயும் போது கரங்காதீது. நதி நதி அத்தனையும் கடலின் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலின் சங்கமம், தலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். என்னாச்சு, ஐ திங்க் இந்த ரவுண்டில் வந்து ஸோ ஃபார் ஐ திங்க் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யூ கிவன் மேன். வாட் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, நதாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்ல. உங்களோட பிச்சிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இந்த சாங் பொறுத்த வரைக்கும். அண்ட் வாட் எவர் சாங் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த பிச்சிங் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுனீங்க இந்த பாடல். இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா, ராஜா சார் அவர்களும் நானும் வந்து ரெக்கார்ட் செய்யும்பொழுது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பாடுங்க. மண்குடி செய் வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஒருக்காக கொடுத்தான். நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை வாழ்த்துறதுக்காக டிஎம்எஸ் ஐயாவை இங்கே ஒரு 30 செகண்டுக்கு வரவழைக்கலான்னு ஒரு எண்ணம். மனோ சார், அந்த முருகன் கொடுத்த குரலால் நான் பாடிய அத்தனை பாடல்களும் அழகேசன் ஐயா மிகச்சிறப்பாக பாடுறீங்க, வாழ்க. அப்படியே டிஎம்எஸ் கேட்ட மாதிரி இருந்தது. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமா